காட்சி என்னவென்றால், இரண்டு சிறுநீரகத்தில் ஒன்றில் கட்டியிருப்பதாகவும் அது புற்றுநோய்க்கான அறிகுறியுள்ளதாகவும் அதனை அகற்றியாக வேண்டும் என்ற நிலைக்கு மருத்துவர்கள் வந்துள்ளதாக சொன்னார்கள். அதை பற்றி இன்னும் டாக்டர் எங்களுக்கு சொல்லலாம். கட்டி புற்றுநோய் தான் சொல்லியிருக்கார். அதை என்ன தலை வந்தேன்னு இன்னும் டாக்டர் எங்களுக்கு சொல்லலாம். நோயின் வலி வேதனைகள் ஒரு பக்கம், பொருளாதார ரீதியில் துவண்டு போயுள்ளோமே, எப்படி இந்த வருத்தத்திற்கு சிகிச்சை அளிப்பது, குணப்படுத்துவது, எப்படி பராமரிப்பது என எண்ணற்ற கேள்விகளோடு வாழ்க்கை நகர்கிறது. ஐசியூவில் 15-20 நாளுக்கு மேலே ஐசியூவில் வச்சிருந்து தான் நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம்னு டாக்டராக்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த செலவுகள்லாம் எங்களுக்கு பொறுப்பேற்கிறதுக்கோ யாரும் இல்லை. எமது நாட்டை பொறுத்தவரை எமது மக்களின் ஆரம்பகால பிரச்சனை யுத்தம், அதன் பாதிப்பு என சொன்னாலும் தற்போது பல குடும்பங்களிலும் நோய்கள்தான் முதன்மை பெறுகின்றது. இளம் குடும்பமாக இருக்கலாம், சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத் தலைவராக அல்லது குடும்பத் தலைவியாக இருக்கலாம். அவர்களே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உழைத்து வருகின்ற சிறுதொகை பணத்தில் இருக்கின்ற பாரிய விலைவாசியில் குடும்பச் செலவை பார்த்து வருவதற்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டுவிட்டால், ஒரு நாள் வேலைக்கு செல்ல முடியாமல் போய்விட்டால், அன்றைய வருமானம் வரவில்லை என்றால், அன்றைய நாளுக்கான செலவு முடங்கி போய்விட்டால், யாரிடமேனும் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லாது போனால் அன்றைய நாள் பட்டினி கிடந்தாக வேண்டும். அந்த அளவிற்கு பொருளாதாரம் மோசமடைந்து போயுள்ளது. இப்படி இருக்கின்ற வாழ்க்கையில் குடும்பத்தை பார்த்து வருபவருக்கு ஏதேனும் உடல் உபாதை வந்துவிட்டால், அவர் துவண்டு முடங்கிவிட்டால், அவரையே நம்பியிருக்கும் குடும்பத்தின் நிலை என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவருக்கு சிறிய பிள்ளைகள் இனிமேல்தான் தமது எதிர்காலத்தை தேடியபடி இருந்தால் அவரது மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை எம்மால் எண்ணி பார்ப்பதற்கே எவ்வளவோ துயராக இருக்கின்றது. அதனை வாழ்ந்து பார்ப்பவர் எத்தனை துயர்களை தம்மகத்தே கொண்டிருப்பார் என்பதை நினைக்கும் போதே மனதில் இனம் புரியாத ஒரு வலி உணரப்படுகிறது. ஆம், என்றும் கூட எம் எண்ணினமையின் சினமே குழு ஓமந்தை வேப்பங்குளம் நோக்கிச் செல்கிறது. அங்கு சிந்தூரன் என்னும் இளம் குடும்பத் தலைவரை சந்திக்கிறது. என் பேர் மயில்வாகன செந்தூரன். நான் ஓமந்தில் இருக்கிறேன், ஓமந்தில் வேப்பங்குளத்தில். எனக்கு வந்து இப்போ கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர். அப்போ அதனால் இப்போ என் குடும்பம் வந்து சரியாக கஷ்டத்தில் இருக்குது. இப்போ என்னை பார்க்குறதுக்கு கொள்றதுக்கு இப்போ வைஃபை தவிர வேறு ஒருத்தரும் இல்லை. இப்போ அவள் வந்து இப்போ நார்மலாக வேலையை போய் கொண்டு இருந்தால், இப்போ என்ட்ட வரத்துனால அவளுக்கு வேலையை போவே இல்லாது. எனக்கு இருக்கிறது ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள். இப்போ அதை பராமரித்து அதுக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு எனக்கு இப்போ இயலாமல் இருக்குது. இப்போ எனக்கு இப்போ இருக்கிற வருத்தத்துக்கு ஒரு கிட்னியில் வந்து ஒரு கேன்சர் கட்டியிருக்கலாம் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் தந்திருக்கேன். இப்போ நாளைக்கு நான் அண்டாபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்படியே போயிட்டு கொழும்பு போகிறேன். நான் கொழும்புல ஒரு ஏதோ டெஸ்ட் ஒன்று எடுக்கணுமா, அந்த டெஸ்ட் எடுத்து இது என்ன தான் இப்போ உப்பு செய்ய போகிறாங்க. இப்போ அந்த இவருக்கு அன்பான மனைவி, அழகான இரண்டு சிறு பெண் குழந்தைகள் உள்ளனர். இவருக்கோ இரண்டு சிறுநீரகங்களும் பழுதுபட்டு இரண்டு வீதம் மட்டுமே வேலை செய்கிறது என்கிறார். மனைவியோ தன்னால் முடிந்த வேலைக்கு சென்று வந்தவர் கணவர் நிலையறிந்து வேலையை விட்டு கணவரை பராமரித்து வருகிறார். இளம் வயது, உழைத்து பிள்ளைகளை நன்றாக பார்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், எமக்கான வீடு காணி என வாங்கி எல்லாம் அமைக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வாழ்க்கையை ஆரம்பித்தவருக்கு இப்படியொரு நோய். சித்தனை வீதம் சொன்னால் இப்போ ரெண்டு வீதம் தான், ரெண்டு கிட்னி ரெண்டு வீதம் தான் வேலை செய்யுது. அதில் இப்போ ஒரு கிட்னி எடுத்துகிட்டா என்ன கொஞ்சம் கஷ்டம். இப்போ உத்ரசம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் என்னால் நடந்து தெரியறதுலாம் சரியான கஷ்டம். இப்போ கூட கொஞ்சம் நடந்து தெரியறது கஷ்டமாக தான் இருக்குது. பதவியும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நடந்து தெரியுது சரியான கஷ்டம். இப்போ பிள்ளைகளெலாம் சரியாக சின்னாக்கள் தானே, என்ன வந்து பராமரிக்கிறது ஒருத்தருமே இல்லை. இப்போ வைஃபுக்கு பிள்ளையில பார்க்குறதா என்ன பார்க்குறதா என்ற யோசனை. ஏதோ உங்களால் எந்த உதவிகளை செஞ்சீங்கன்னு சொன்னால் ஏதோ என்னால் வாழ்க்கையை கொண்டு நடத்த இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எப்படியுமே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். இருந்துட்டு இப்போ போன கிழமை தான் வந்தேன் இங்கே வீட்டை. மற்றபடி எல்லாமே வைஃப் தான் பார்த்து செஞ்சவங்க. போன மாதத்துக்கு இப்போ மூணு மாதமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். நான் இருந்து இப்போ தான் வீட்டையே வந்துருக்குறேன். வீட்டை வந்து இப்போ மிச்ச நிலப்பாடுகளும் அவன் தான் எங்களை எந்த சொந்ததால வந்து எந்த உதவியுமே இல்லைண்ணா.
சென்ற சொந்தத்தில் வந்து எந்த உதவியுமே இல்லை, ஏன்னா இவ்வளோ காலத்துக்கு வந்து பார்க்கவே இல்லை. அதனால் எந்த சைட்லேருந்து ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வாறு சைட்டில் வந்து சும்மா சாப்பாடு பிரச்சனைகளை கொஞ்சம் கவர் பண்ணி கொண்டுருக்குறோம். வேறு காசு பேசுகிறா அவையிலும் வசதி இல்லை அவ்வளோத்துக்குண்டு. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். இது நினைக்கிறேன் எங்கள் வேறு நிறுவனம் ஒன்றும் உதவி செய்கிறேன். ஏன்னா அதான் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னே, அதனால் எனக்கு பெருசாக இது தெரியாது. வைஃப் தான் ஃபுல்லாக எல்லாம் ஹேண்டிடுவேன், என்னை வச்சு பராமரிக்கிறதே வைஃப் தான். இருக்கும்போது நான் வேலை செஞ்சேன், வர்த்தகம் போது மேசம் வேலை தான் செஞ்சேன். ஆரம்பத்தில் இருந்து மேசம் வேலை தான் செஞ்சு கொண்டிருந்தேன்னா, அதனால் என் குடும்பத்தை நான் ஒரு மாதிரி கொண்டு நடத்திருந்தாங்க இந்த பிரச்சனை இல்லாமல். இப்போ தான் கொஞ்சம் இந்த வர்த்தக பிறகு தான் ஒரு வேலையும் போயிடலாம் இருக்குது, தெரியாத கஷ்டத்தில் இருக்குது. இப்படி என் நிலவை கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு ஒரு ஆள் முதலாம் ஆண்டு படிக்குது, ஒரு ஆள் நேசரி சத்தம் போகும் வந்து வருத்தம் வந்தது. தண்ணி ஆலயம் தண்ணின்னு தான் டாக்டர் சொல்கிறார். தண்ணி நாங்கள் எல்லாத்தையும் வேலை செய்கிறது தானே, கிணறுகள் புதுசாக வெட்டு நான் கொண்டா கட்டுனது அப்படி செய்யக்கெல்லாம் அங்கே தண்ணியில் குடிக்கிறது. குடிக்கணும்னா அப்புறம் தண்ணியால் தான் எங்களுக்கு கிட்னி வருத்தமாக சொன்னார் டாக்டர். அதை பற்றி இன்னும் டாக்டர் எங்களுக்கு சொல்லலை, கட்டி புட்டுணுன்னு தான் சொல்லியிருக்காரு. அது என்ன தலை வந்தேன்னா இன்னும் டாக்டர் எங்களுக்கு சொல்லலை. அது வந்து இப்போ எங்களுக்கு இப்போ இந்த கொழும்பு போய் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த 30 தான் சொல்லுவாங்க கொழும்பு போகணும். அதுக்கு தான் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறோம். அது புற்றுநோயின்னா சொல்கிறாங்க, என்ன தர வந்தேன்னு இன்னும் சொல்லலை எங்களுக்கு. கிட்னியில் ஒரு கட்டி அது ஒரு புற்றுநோய், அதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ கொழும்பு வர சொல்லியிருக்கு. பண்ணாங்க, ப்ளட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு 30 ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆப்ரேஷனை செய்யும்போது ப்ளட் வந்து கூட போகுதாங்க எனக்கு. அப்போ அதனால் வந்து இப்போ வாட ரத்தத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கு. ரெண்டு பேரையும் அந்த சாப்பாடு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க சொல்லியிருக்கு. கண்ட்ரோலாக இருந்து நாளைக்கு நன்றாபுரம் போயிட்டு நாலாண்டை கொழும்பு பண்ணுவோம். இருந்தால் தர சொல்லி பிளட் கொடுக்குறதுக்கு. எடுக்கலாமா கண்டியில் போயிட்டு $20,000. அதிலும் அதிர்ச்சி என்னவென்றால், இரண்டு சிறுநீரகத்தில் ஒன்றில் கட்டியிருப்பதாகவும் அது புற்றுநோய்க்கான அறிகுறியுள்ளதாகவும் அதனை அகற்றியாக வேண்டும் என்ற நிலைக்கு மருத்துவர்கள் வந்துள்ளதாக சொன்னார்கள். இரண்டு வீதம் மட்டுமே செயற்படும் சிறுநீரகத்தில் ஒன்றை எடுத்தால் மற்றையது எப்படி வேலை செய்யும்? 2 ஒரு முறை சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய நிலையில், அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நோயாளியை படுத்த படுக்கைக்குள்ளாக்கிவிடும் என்பதையும் சொல்ல கேட்டோம். என் பேர் செந்திரனுடைய ரூபினி. என் கணவர் ஒரு மேசன் தொழிலாளி. நாங்கள் வரமாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமே, நானும் வேலை செய்து கொண்டிருந்தோம், அவரும் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீரென்று அவருக்கு ஹை ப்ரெஷர் ஆகி அவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த பரிசோதனையின் பிறகுதான் அவருக்கு வந்து 2 கிட்னிகளும் செயலிழந்ததுன்னு சொல்லி வைத்தியரால் கூறப்பட்டது. அதுக்கு பிறகு டயாலிஸ் உடனடியாக செய்யணும், செய்யாட்டி ஆள்ற உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல நிறைய பேர் சொன்னவங்க, டயாலிஸ் செஞ்சால் கஷ்டம், நீங்கள் பராமரித்து கொள்ள மாட்டீங்க, ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து செலவுகள் எல்லாம் கஷ்டம், உங்கள்கிட்ட ஒருத்தரும் உதவிகள் இல்லை தானே, கஷ்டமனால செய்யாதீங்கன்னு சொல்லாங்க. ஆனால் இருந்தாலும் இவருக்கு முகங்கால் கை வீங்கியே இல்லாமல் மூச்சிருக்கோம் சரியாக கஷ்டப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் கொண்டே ஹாஸ்பிட்டலில் டயாலிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். இவருக்கு ஜூரினோட பிளட்டோட ஜூரின் போய் கொண்டிருந்தது. சின்ன சின்ன கட்டி துகள்களாக போக விளக்கிட்ட பிறகு தான் நாங்கள் திருப்பி கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்ன பிரச்சனைன்ட்டு பார்க்கும்போது யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ஸ்கேனிங்கள் மற்ற ப்ரைவேட்டாக நிறைய ரிப்போர்ட்டுகள் அதில் எடுத்துற சொல்லி அதில் எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகு தான் அவருக்கு கேன்சர் கட்டி ஒன்று ரத்த குழாயில் ஒரு கேன்சர் கட்டியும் அது மற்றது கிட்னியில் ஒரு கேன்சர் கட்டியும்னு சொல்லி டாக்டரை கண்டுபிடிச்சி இப்போ அன்றாபுரம் ஆஸ்பத்திரிக்கு, இப்போ 1.5 நாங்கள் அன்றாபுரம் ஆஸ்பத்திரி தான் அவரை வச்சிருந்து இப்போ ட்ரீட்மெண்ட் செய்து 3 கொண்டு போய் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் செய்ய இல்லாமல் நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பியும் கொழும்புக்கு கொண்டு நாளைக்கு நாங்கள் அட்மிட் ஆகி நாலாண்டே கொழும்பு போகிறோம். கொழும்பு போய் டெஸ்ட்டுகள் கொஞ்சம் ரிப்போர்ட்டுகள் எடுக்கிறதுக்கு எடுத்ததுக்கு கொடுத்ததுக்கு பிறகு 30 ஆப்ரேஷன் செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரின்னு சொல்ல தெரியல. அது வரைக்குமே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். இதுவரைக்கும் எங்களுக்கு உதவின்னு சொல்லி எந்த நிறுவனங்களோ யாரும் உதவி செய்யல. என்ன வானவும் இந்த மத்திய கல்லூரி பணைய மாணவர் சங்கத்தால் எங்களுக்கு சின்ன சின்ன வெண்புற அமைப்பு ஊடாக எங்களுக்கு ஒரு சிறு சிறு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்குன்னு கொஞ்சம் உதவிகள் செய்திருக்கிறாங்க.
எங்களோட அன்றாட வாழ்வாதார உதவிகளோ வேறு எந்த உதவிகளோ யாரையும் முன் வந்து எங்களுக்கு செய்ய வர இல்லை. நாங்கள் நிறைய நிறுவனங்களுக்கு இந்த இதுகளை கொடுத்த நாங்கள் நான் யாருமே முன் வர இல்லை. காதலித்து திருமணம் செய்தவர்கள் எந்த கெட்ட வழக்கமும் அவருக்கு இல்லை. நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கம், நோயின் வலி வேதனைகள் ஒரு பக்கம், பொருளாதார ரீதியில் துவண்டு போயுள்ளோமே எப்படி இந்த வருத்தத்திற்கு சிகிச்சை அளிப்பது, குணப்படுத்துவது, எப்படி பராமரிப்பது என எண்ணற்ற கேள்விகளோடு வாழ்க்கை நகர்கிறது. இந்த ரெண்டு பிள்ளைகளோட படிப்பு கல்வி எதிர்காலம்னு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. மற்றது இந்த சமுதாயத்தில் தெரியும் தானே இப்போ இருக்கிற பிரச்சனை சுச்சுவேஷன்லாம் நாங்கள் நிறைய பேர்கிட்ட கிட்னி மாற்றி தாரதுக்கு தான் ஒழுங்கு செய்தா சொல்லி கேட்டிருக்கோம். என்று சொன்னால் சரியான இறுக்கமான சூழ்நிலை தான் அவர் இருக்கிறார். இந்த கிட்னியை நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா உண்டை விட்டு ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் செய்யணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்கிறாங்க. இங்கேருந்து நாங்கள் ஓமந்தையிலேருந்து வவுனியா போய் வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபா செலவழியுது ஆட்டோவுக்கு மட்டும். மற்றது இவர் அந்த கிட்னி ரிமூவ் பண்ண பிறகு இவர் ஒரு பெட் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும்னு டாக்டராக்கள் சொல்கிறாங்க. அதால் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்யாமல் கொஞ்சம் பின்னுக்கும் போட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்போ இந்த எல்லா செலவுகளையும் பார்க்கும்போது நான் பிள்ளைகளை விட்டுட்டு அன்றா அப்புறம் போய் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு போய் வர செலவை தள்ளி சாப்பாடு செலவு தள்ளி 5000 ரூபாய்கிட்ட முடியுது. ஐசியூவில் 15-20 நாளுக்கு மேலே ஐசியூவில் வச்சுருந்து தான் நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம்னு டாக்டராக்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த செலவுகள்லாம் எங்களுக்கு பொறுப்பேற்கிறதுக்கோ யாரும் இல்லை. அதால் தான் நாங்கள் இப்போ இந்த ஆப்ரேஷனை செய்கிறதுக்கே இப்போ டாக்டரோட போய் கதைச்சி கொஞ்சம் பீட் போட்டு தரணும்னு சொல்லி கேட்குறதுக்கும் இருக்கிற வேண்டாம். எல்லா செலவுகளையும் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளையும் விட்டுட்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்குறோம். அதுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு தான் அவரை நான் பராமரிக்கலாம். இவரால் என்னாலையும் வேலைக்கு போக கூட முடியாமல் இருக்குது, சரியான இறுக்கமான சூழ்நிலையாகவும் இருக்குது. எங்களுக்கு கிட்னி மாற்றுறதுக்கு உண்மையாக ஒரு ஒழுங்கு செய்தந்தான் உண்மையாகவே வேறு எங்களுக்கு வாழ்வாதார உதவினாலும் இவர் கிட்னி மாற்றின அவரை பராமரிக்க மாட்டேன் எங்களுக்கு உதவி செய்தாலும் காணும். அதுக்கு பிறகு நான் வேலைக்கு ஏதாவது போயாது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கேன். இவரையே நான் பார்த்துக்கொண்டிருந்தேன்டா பிள்ளைகளை பார்க்கணும் அவையின் எதிர்காலம் பார்க்கணும் இப்படி பிரச்சனைகள் இருக்குது. அதை விட நீங்கள் கிட்னி மாற்றுறதுக்குரிய ஒழுங்கு செய்ததுனால் தான் எங்களுக்கு உண்மையாகவே இந்த பிள்ளைகள் ரெண்டுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் அமையிறதுக்கு அது மட்டும்தான் அமையும். என்று அவையில் மூத்த வாக்கு இப்போ தான் 7 வயது, மற்ற வாக்கு 3 வயது. அவங்களுக்கு தகப்பென்ற முகமே இன்னும் படிவாக தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்குது. அவருக்கு இப்போ 32 வயசு. டாக்டர்ஸும் அவையில் சொல்கிறீங்க எப்படியாவது கிட்னி மாற்றுறதுக்குரிய ஒழுங்காக செய்யுங்கன்னு தான் சொல்கிறீங்க. நம்ம 6 மாதத்துக்குள்ள ஆப்ரேஷன் செஞ்சு 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு கிட்னி மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, அதுக்குடிய நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட அந்தளவுக்கு வசதி எதுவும் இல்லை, எங்களுக்கு அந்தளவுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. எனது இந்த நிலையில் வருமானம் இல்லை, சொத்துக்கள் இல்லை, சொந்தங்களால் பெரிதாக உதவிகள் எதுவும் இல்லை, வசதியான வீடில்லை, நிறுவனங்களோ அரசாங்கத்தினாலோ பெரிதாக எந்த உதவியும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இவரை எப்படி பார்க்கப் போகிறேன், குணமாக்கப் போகிறேன், எனது பிள்ளைகளை வளர்க்கப் போகிறேன் என பதட்டத்துடனேயே ஒவ்வொரு நாட்களையும் கழித்து வருகிறார் இவர் துணைவியார். இது யாரும் கட்டித்தர இல்லை, இது கடை. இதோட நாங்கள் ரூம் கட்டி மேலே தகரம் போட்டிருக்கிறோம். ஓ, இது அம்மா கட்டி தந்தது. ஓ, கடை கட்டி இருக்கு. இப்போ இதில் வந்து கடையில் நாங்கள் பெரியளவு முதல் போட்டால் தான் செய்ய முடியும். நிறைய சனத்தொகை இருக்குது, மற்றது மாதாந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் கூட. அப்போ அங்கே அதனால் கடன்கள் கொடுத்து சுழற்சி முறையில் கடன்களை கொடுத்து தான் நாங்கள் செய்யணும். அதுக்கு பெரிய முதல் வேணும், சும்மா நார்மலாக செய்யணுடா ஏலாது என்று சொன்னால் கஷ்டம். சரியான மாதிரி நிறைய முதல்கள் போட்டு வடிவாக செய்யணும். ஏன்டா முன்னுக்கும் பெரிய கடை இருக்குது, இப்போ அதோட போட்டி போடக்கூடியது தான் எங்களோட கடை இருக்கணும். இதில் பின்னுக்கு 4-5 ஊர் இருக்குது. இப்போ அவையில் இதை தாண்டி தான் எங்களால் போகிறது. இப்போ செய்கிறன்னு சொன்னால் நாங்கள் வடிவாக செய்யணும். அந்த வாழ்வாதாரம் செய்து தந்தால் செய்கிறா கூட இவருக்கு நார்மலாக நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருந்தா செய்து கொண்டிருப்பார். வீட்டோடு நாங்கள் ஒரு தொழில் செய்த மாதிரியும் இருக்கோம். எனக்கு வான ஓமந்த மத்திய கல்லூரிய பழைய மாணவர் சங்கத்தால் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்தவங்க. வேற ஒரு தலையும் எங்களுக்கு இன்னும் உதவி செய்ய இல்லை. தம்பி எங்களுக்கு தம்பி வந்து சாப்பாடு செலவுகள் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 4 மாதத்துக்கு போனதுக்கு எங்களுக்கு கூடுதலான செலவுகள் அவர் தான் பார்த்துருக்குற. தம்பி தான் எங்களோட செலவுகள் அதுகள் பார்த்துக்கொண்டு அவரும் வேறு இந்த ரெப் வேலை தான் செய்கிறார். வேற ஒரு வேலையும் இல்லை. மாதம் 60-65 ரூபா சம்பளம் எடுத்து எங்களோட செலவுகளும் பார்க்கணும், அம்மாவோட செலவுகளும் பார்க்கணும், மற்ற தம்பி படிக்கிற தம்பியோட பிரச்சனைகளும் அவர் தான் பார்க்குறார். இப்போ அவர் தான் எங்களோட செலவுகள் அதில் இப்போ அவருக்கும் சில நேரங்களில் அவருக்கும் கடன்கள் பிரச்சனைகள் இருக்கிறப்படினாலே தொடர்ந்து எங்களோட செலவுகள் அவராலையும் பார்க்க இயலாது.
ஏன்னா அம்மா தான் பிள்ளைகள் ரெண்டையுமே பார்த்துக்கொள்றா. பிள்ளைகளை நீ டியூஷன் ஏற்றி இருக்கிறது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாய் நடந்து ஓமந்த ஸ்கூல் நடந்து போய் தான் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாரவா, இப்படியே கொண்டே நடந்து கொண்டு போய் தான் விட்டுட்டு வாரவா ஸ்கூலுக்கு. இப்போ பவுனியால் இப்போ படித்து கொண்டு இருந்தவா டீச்சர் எப்படியாவது அனுப்புங்க, பள்ளிக்கூடத்து டியூஷன் ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே டீச்சர் வேணாம்னு சொல்லல. கலைமகள் ஸ்கூலில் தான் படித்து கொண்டு இருந்தவா, அவள் அங்கே வேணாம் காசுகள் ஒன்றும் வேணாம்டா வேல் சொல்லி ஃப்ரீயாக படிப்பிக்கிறீனா. வசதிகளற்று வருத்தத்தோடு வாழும் இந்த இளம் குடும்பத்தின் குடும்பத் தலைவர் கட்டாயம் ஆரோக்கியமாக இருந்தாக வேண்டும். அதற்காக முடிந்த அளவு பாடுபட்டு வாழ்ந்து வருகின்றார். அரை நிரந்தர வீடு, வருமானம் இல்லை, வருத்தமோ பிரச்சனையான கட்டத்தில் உள்ளது. எனவேதான் எனக்கு வேறு வழி தெரியவில்லை, உதவி கேட்பதை தவிர என்று மன்றாட்டமாக கேட்கின்றார். என்னடா இப்போ நான் வாழ்வாதாரம்னு ஒன்று கேட்டால் அதை நான் தான் இருந்து பராமரிக்கணும். நான் இருந்து பராமரிக்கிற நிலைமையில இப்போ இல்லை. என்ன நான் இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, இப்போ உண்டை இப்போ இப்போ டயாலிசிஸுக்கு போகும்போது நான் தான் போகணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்து போவார், ஆனால் வரும்போது அவருக்கு தலை சுத்தும், ஏலாது, ப்ரெஷர் கூடும், கூடுதலாக ப்ரெஷர் கூடும் இவருக்கு. இப்போ அதனால நான் தான் அவரை கவனமாக கொண்டு வரணும். இப்போ ஆப்ரேஷன் செஞ்சப்பறம் உண்டை விட்டு ஒரு நாளைக்குன்றக்குள்ளே நான் கூட்டி கொண்டு வந்தாலும் ஆப்ரேஷன் செய்து முடிய கடையை நான் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறன்றாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு மூச்செடுக்க கஷ்டப்பட, இரவெல்லாம் மூச்செடுக்க சரியான கஷ்டமாக இருந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கடை மூடிப்படும். அப்படி ஒரு இவர நிலவரம் சரியாக வந்தால் மட்டும்தான் நான் வாழ்வாதார உதவியை பற்றி கூட நான் எதுவுமே கேட்க முடியும். இல்லை கதைச்ச வேலை என்னென்னு சொன்னால் கிட்னி டோனஸை விட டெஸ்ட்டுகளுக்கே 10-15 லட்சம் முடியும்னு சொல்கிறீங்க. என்னோடய ஆப்ரேஷனுகள் அதுகள்னு சொல்லி செலவுகள் ஆகும்னு சொல்லணும். நான் இப்போ இவருக்கு இந்த ஐசியூவில் வைக்கிறதுக்கு இந்த காலில் போடுற சொக்ஸ் வேண்டவும் அதே 1,50,000 ரூபா. மற்றது அங்கே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம், நிறைய இவருக்கு மெடிக்கல் மருந்துகளே நான் வந்து சிவசக்தி பார்மசியில் தான் வேண்டும் வேண்டுறோம். இப்போ இந்த மருந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு மருந்துகளும் வேண்டணும். ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் அவையல் கொடுக்குறீனா, ஆனால் வீட்டை வரும்போது துண்டு அடி தரீங்க, நாங்கள் தான் வேண்டணும். ₹50,000 இருக்கு இதில். கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா, சுவிஸில் இருக்கிற ஹஷன், இவையில் இருவருக்குமே எனது நன்றிகள். என்னுடைய கணவர நிலைமையை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னுக்கே எங்களை நிலைமையை அறிஞ்சு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய கணவர நிலைமையை இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து அவரை உண்மையாக எங்களுக்கு திருப்பி, அவர் இல்லாட்டி எங்களுக்கு யாருமே இல்லை. எந்த உறவுகள் இருந்தாலுமே அவர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வராது. அவர் எங்களுக்கு காப்பாற்றி கட்டாயம் தரணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். என்ன என்னாலேயோ இல்லை என் பிள்ளைகளோட எதிர்காலமும் உங்களோட கையில் தான் இருக்குது. அவர் இந்த மேலதிகமான அந்த செலவுகள் அதுகளையும் பார்த்து எங்களுக்கு நல்ல உதவி ஒன்று செய்யணும்னு நாங்கள் உண்மையாக அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறோம். வேலைக்கு போய் கொண்டிருந்தோம், வருத்தம் வந்தோடு தான் நிற்கிறேன். உதவும் குடும்ப படைத்தையும் உறவுகளே, இந்த சிறு பிள்ளைகளையும் இந்த இளம் குடும்பத்தையும் பாரமெடுத்து உங்களாலான சிறு சிறு உதவிகளை இவர்களுக்கு வழங்கும் பட்சத்தில் இவர்களது வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டு இந்த சிறு பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லபடியாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. KV பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன்வாருங்கள் உறவுகளே. இதுதான் தேசத்துக்கான யாசகம்.